ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஈவினிங் ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஈவினிங் வந்து ஷிஜோ ஸ்கூல்லேருந்து வரும்போது அவனுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். என்ன ஸ்நாக்ஸ்னால் இது ப்ரொக்கோலி, இது வந்து பொட்டேட்டோ. இந்த ப்ரொக்கோலியை வந்து நம்ம குட்டி குட்டியாக நான் நல்லா சூப்பராக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு இந்த பொட்டேட்டோவையும் இந்த ப்ரொக்கோலி கூட ஆட் பண்ணணும். இருங்க, நான் எல்லாத்தையும் சூப்பராக ஸ்மாஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இது கூட 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் ரவை, கொஞ்சமாக உப்பு, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம ப்ரொக்கோலியை இப்படி தான் சாப்பிடணுமான்னு கேட்டால் இல்லை, கிரேவியாவோ எப்படியாவோ பண்ணி கொடுத்தா என்னோட குட்டீஸ் வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஆனால் ப்ரக்கோலியில் வந்து கால்சியம் நிறைந்த வெஜிடபிள் வந்து வெஜிடபிள்லேயே கால்சியம் நிறைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த ப்ரக்கோலி மட்டும்தான். இதை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்களுக்கு நல்லா ஹெல்த்தியான இது வேற. இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட, அதனால தான் இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இது பிடிக்குதான்னு தெரியல, பார்க்கலாம். நல்லா சாப்பிட்டாங்கன்னா தான். அப்புறமா இந்த ப்ரக்கோலியில ஏ பி சிடின்னு என்னென்ன விட்டமின்லாமோ ஒமேகா 3 என்னெல்லாமோ இருக்குது, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு சரியாக தெரியல, ஆனால் ஹெல்த்தியானது தான். ஒன்றே ஒன்று மட்டும் தெரியும், இதில் வந்து கால்சியம் நிறைந்த வெஜிடபிள் வந்து இந்த ப்ரக்கோலி. எல்லா வெஜிடபிள்லேயும் கால்சியம்ங்கிற சத்து வந்து கிடையாது, இது மட்டும்தான் எனக்கு நல்லா தெரியும். ஓகே, இந்த சப்பாத்தி மாவு வதத்துக்கு ரெடி பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து இனிமே நீள நீளமா நம்ம வந்து உருட்டி எடுக்கணும். நான் இருக்கலாம் இந்த மாதிரி. இதோட நேம் என்னன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லலா, ப்ரக்கோலி ஃபிங்கர். ப்ரக்கோலி ஃபிங்கர் தான் பண்ண போறோம். ஓகே, இதெல்லாம் நான் மொத்தம் உருட்டி வச்சுட்டு அப்புறமா எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும், அவ்வளவுதான். இதை வந்து உருட்டி வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி நீங்கள் ஃபிங்கர்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாவு வந்து உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அரிசி மாவு சேர்த்து நீங்கள் இதே மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அரிசி மாவு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதெல்லாம் இனிமேல் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட ப்ரக்கோலி ஃபிங்கர்ஸ் ரெடி ஆயிரும். இப்போ ஃப்ரை பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரக்கோலி ஃபிங்கர்ஸ் எல்லாம் உள்ளே போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோடனே எடுத்துடலாம். இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம எடுத்துடலாம். பாங்க, பார்க்குறதுக்கே நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு தெரியுது. எல்லாமே சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸாக ஃபெயிலியரான்னு நம்ம குட்டீஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு ஓகே சொன்னால் தான் தெரியும். இதை நம்ம ஷிஜோக்கு ஷினோலுக்கு கொடுக்கலாம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். கூப்பிட போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் ஒன்று காமிக்கிறேன். இது வந்து நாங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருக்கோம், சைக்கிள். ஷினோலுக்கு வந்து சைக்கிள். இது எப்படி இருக்குன்னு தெரியல, நாளைக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓப்பன் பண்ணப்புறம் அது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இன்றைக்கி தான் வந்திருக்கு ஷினோல். இப்போ இந்த சைக்கிள் தான் ஓட்டிகிட்ருக்கா. இது 6 இயர்ஸ் ஓல்டான சைக்கிள். ஷிஜோக்கு 1 இயர் இருக்கும்போது கிஃப்டாக கிடச்ச சைக்கிள். இப்போ வரைக்கும் நாங்கள் இதை தான் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். சரி, அவளுக்கும் 4 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் அடுத்த லெவலுக்கு போகலான்னு வேறு சைக்கிள் வாங்கியிருக்கோம். ஷிஜோக்கு ஒரு சைக்கிள் இருக்குது, அது கீழே இருக்குது, நான் போகும்போது காமிக்கிறேன். இதுதான் ஷிஜோவோட சைக்கிள். இனி 2 பேருக்கும் சைக்கிள் கிடச்சிடுச்சு, ஜாலியாக அவங்க விளையாடுவாங்க. சரி, ஷிஜோ கூப்பிட போகிறேன். போகிறோம். ரொம்ப தூரம் இல்லை, அந்த பக்கத்தில் ரோடு தெரியுதுல, அதில் தான் நின்று வெயிட் பண்ணால் ஸ்கூல் பஸ் வந்து விடும், நம்ம கூட்டிகிட்டு வரணும். பார்த்தீங்களா எங்களுக்கு? ஆமாம், ஷிஜோ கூப்பிடுவோம். சரியா, புது ரோடு போட்டிருக்காங்க எங்களுக்கு. எப்படி வெயிட் பண்ணு ஷினோ, எப்படி ஷைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா. இல்லை, ஸ்னேகா வரும்போது எங்கள் ரோடு ரொம்ப கேவலமாக இருந்துச்சு, இப்போ பாரு ஸ்னேகா எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு. புது ரோடு போட்டிருக்காங்க.
இருந்து வந்துட்டான். இனிமே ஷிஜோவுக்கு நம்ம பண்ணி வச்சிருக்க ஸ்நாக்ஸை கொடுத்து ஷிஜோவை அசத்திடலாம். இதில் வந்துட்டு இருக்கா. கையில் என்ன வச்சிருக்க ஷினோல்? ஓ, சவுண்டு வரும்ல. இது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். என்கிட்ட இருந்து தான் ஷினோல் இதை கற்றுக்கிட்டா சவுண்டு போடுறது. ஏ, அப்படி தானே ஷினோல்? அம்மா தானே இது உனக்கு சொல்லி கொடுத்தேன். பிடிக்குமா இது ஷிஜோ உனக்கு? இதே மாதிரி எப்படி இருக்கு ஷிஜோ? நிஜமா பிடிச்சிருக்கா? ம், ஷினோல் உனக்கு பிடிச்சிருக்கா? அப்போ சாப்பிட்ருவீங்க தானே? என்ன மாதிரி இருக்கு அது? எப்படி இருக்கு டேஸ்ட்டு? ஷிஜோக்கு பிடிச்சிச்சா? ஓகே, சக்ஸஸ். அப்போ அப்படிதானே? ஓகே, இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நீங்களும் இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்களும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஓகே தானே? சாப்பிடுவீங்க தானே? எல்லாரும் சாப்பிடுவாங்க தானே? அப்படிதானே? ஓகே, சொல்லுங்க நீங்களும். அப்போ நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்குன்ட்டு. சாப்பிட்டுட்டு ஒழுங்கா சொல்லு ஷிஜோ. செஞ்சு கொடுங்க. ஓகே, சரியா? சரி, ஓகே சரி, தேங்க்யூ. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. லேயர் வந்து கிறிஸ்பியாக இருக்கு. லேயர் கிறிஸ்பியாக இருக்குது, உள்ள நல்லா வெந்திருக்கு, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கு, சூப்பராக இருக்கு. அமேசானில் சைக்கிள் ஆர்டர் பண்ணியிருந்தோம்னு சொல்லியிருந்தோம்ல, அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கும் ஆள் வந்துட்டாங்க. நம்ம அமேசானில் சைக்கிள் ஆர்டர் பண்ணதும் அவங்க சர்வீஸ் வேணுமான்னு கேட்பாங்க. நம்ம வேணும்னு கேட்டோம்னா அவங்க 1 or 2 days ஆள் அனுப்பி வைப்பாங்க. இது வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான். எல்லா பார்ட்ஸும் தனித்தனியாக நமக்கு அனுப்பி வச்சுருப்பாங்க, அதை அவங்க வந்து அசம்பிள் பண்ணுவாங்க. நல்லா பொறுமையாக அசம்பிள் பண்ணி கொடுத்தாங்க. இந்த ஷினோலுக்கு நியூ சைக்கிள் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விளாக் முடியுது. நான் உங்களை அடுத்த விளாக்ல பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.